வெல்கம் டு நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக வந்துட்டு ஒரு பல்காக ஒரு ஐட்டம்ஸை வாங்கி எப்படி வந்து ரீபேக்கிங் பண்ணி நார்மலாக வந்து சேல்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக அப்படின்னா என்ன மீன் பண்ணுறேன்னா, யார் வேணால் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். அதுதான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ், ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். பட் இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு சிறு தொழிலாக வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு மூணு பேராக நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து எடுத்து பண்ணலாம். இது மூலயமா பார்த்தீங்கன்னா மந்த்லி அட்லீஸ்ட் உங்களுக்கு 50 to 70,000 வரைக்கும் ப்ராஃபிட் அஷ்யூர்டாக உங்களால் எடுக்க முடியுங்க. ஸோ அது என்ன பிஸ்னஸ், இதை வந்து எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இது பேர்ச்சம்பழம், எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன ஒரு ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பேர்ச்சம்பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ச்சம்பழங்கள் இருக்குங்க. ஸோ டேட்ஸ்னு இதை சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இந்த டைப் ஆஃப் பேர்ச்சம்பழம் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு இதை சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ குவாலிட்டி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை நம்ம மீன் பண்ணுறோம் அப்படின்னா, யூஸ்வலாக வந்துட்டு நமக்கு இதோட ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 80 ரூபாலேருந்து கிடைக்கிது. 80 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அழுக்கு, தூசு, தும்பு இந்த மாதிரி உள்ளதாக இருக்கணும் ஒரு அந்த ப்ரைஸ்க்கு நம்ம வாங்குறது. ஒரு 120 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழங்களில் வந்து தூசு தும்பு இந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஆனால் பெரிய பெரிய சைஸ் இல்லாமல் மீடியம் சைஸாக இருக்கும். உங்களுக்கு 300 ரூபா 400 ரூபா அந்த ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸாக இருக்கும், நல்லா பளபளப்பாக பாலிஷ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ப்ரைஸிங். ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா 1500 ரூபா வரைக்கும் கூட ரேட்டிங் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது நார்மலாக ஒரு பெட்டி கடைகளில் ஒரு 3 பழம் 4 பழம் வச்சு சப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இதில் எடுக்க முடியும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ 1 கிலோ நம்ம வந்து டேட்ஸ் வாங்குகிறோம் பெருச்சம்பழம் அப்படின்னா நமக்கு 100 ரூபாலேருந்து 120 ரூபா ஓரளவுக்கு குவாலிட்டியான டேட்ஸே நம்ம எடுத்துக்கலாம். 3 வச்சுருப்பாங்க ஒரு பேக்கெட்டில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 பழத்துலேருந்து 4 பழம் இந்த மாதிரி ரேஞ்ச் தான் வச்சுருப்பாங்க. 10 ரூபா ஒரு பேக்கெட் நம்ம சேல்ஸ் பண்ணுவாங்க கடைகளில். ஸோ 10 ரூபா ஒரு பேக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அட்டைங்களில் ஒரு அட்டை ஒரு சரம் அப்படின்னுவாங்க. ஒரு சரத்தில் 10 வச்சுருப்பாங்க. நமக்கு 10 வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக நமக்கு 1 கிலோவில் பார்த்தீங்கன்னா 4 சரம் வரைக்கும் நம்மளால் போட முடியும். ஸோ 4 சரம் வரைக்கும் போட முடியும் பழத்தவங்களோட சைஸ் வச்சுங்க. ஒரு சில இதில் 5-6 போடலாம், ஒரு சில இதில் 3 படலாம். ஸோ பழத்தோட சைஸ் வச்சு நம்ம வந்து இதை கணிப்பாங்க எவ்வளோ அளவுக்கு ஷீட்ஸ்னால். மினிமம் பார்த்தீங்கன்னா 4 ஷீட்டாக நம்மளால் போட முடியும். இப்போ ஹோல்சேல் கடையில் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்துட்டு கடைக்காரங்களுக்கு நல்ல மார்ஜின் கொடுத்தா தான் எடுப்பாங்க கடைக்காரங்க. இப்போ நீங்கள் 4 ஷீட் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஷீட்டில் வந்து உங்களுக்கு 100 ரூபா அளவுக்கு வந்து கடைக்காரங்க விற்க முடியும். அப்போ 100 ரூபா அளவுக்கு அவங்க விற்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அளவுக்கு போடணுன்னா 80 ரூபா 75 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் நிறைய கடைக்காரங்க இப்போ யூஸ்வலாகவே வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 75 ரூபா போட்டால் ஈஸியாக வாங்கிடுவாங்க. 80 ரூபா போட்டால் கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருப்பாங்க, ஏன்னா நிறைய பேர் 80 ரூபா தான் போடுவாங்க. நீங்கள் அவங்கள விட கம்மியாக ஒரு 5 ரூபா போட்டிங்கன்னா அவங்க வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸிங்கில் கொடுக்குறீங்க, ஒரு 80 ரூபாக்கு நீங்கள் வந்து ஒரு 10 பேக்கெட்ஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன்ஸ் தான் இப்போது அசம்ஷன் எடுத்துக்க போகிறோம். இப்போது 80 ரூபா ப்ராஃபிட் வருது உங்களுக்கு அப்படின்னா ஒரு 4 ஷீட்டு. ஸோ 4 ஷீட் போடுறீங்க அப்படின்னா 1 கிலோ நமக்கு 320 ரூபா கிட்டே இதுலேருந்து மொத்த விலை வந்து நம்ம விற்றோம் அப்படின்னா 320 ரூபா கிடைக்குது. இப்போ 320 ரூபானா வாங்குற ரேட்டு பார்த்தா நமக்கு 130 ரூபான்னு வச்சுக்கலாம். 1 கிலோ 5 ரூபா பேக்கிங்க்கு வச்சுக்கலாம். பேக்கிங் கவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேலில் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல்காக 100 ரூபா 115 ரூபா பார்த்தீங்கன்னா 300 கவர் 400 கவர் அந்த மாதிரி ஃபுட் கிரேட் கவரே இருக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு நார்மலாக இந்த கல்யாண பத்திரிக்கையெல்லாம் பிரிண்ட் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இந்த வேஸ்ட் அட்டைங்க இருக்குதான்னு கேளுங்க. ஸ்கிராப்பில் அவங்க வந்துட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபாக்கே உங்களுக்கு வந்து 100 அட்டை 200 அட்டை அந்த மாதிரி கொடுப்பாங்க நிறைய ஷீட்ஸாக. ஒரு சில இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்கனா சும்மா தான் கொடுப்பாங்க, அது நீங்கள் தெரிஞ்சவங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு 20 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்ச் கொடுப்பாங்க. இல்லை தெரியாத கடைனா ஒரு 100 ரூபா 150 ரூபா சொல்லலாம். அந்த மாதிரி அட்டைங்களை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சரம் வாரியாக ஒரு ஒரு ஷீட்டாக நீட் நீட்டாக உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவரில் 3 பழம் 4 பழம் அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஸ்டாப்பில் பின் பண்ணிடுங்க. 10 பத்தா அந்த மாதிரி 10 பத்தா நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களால் ஒரு ஷீட் 2 ஷீட் 3 ஷீட்னு ப்ராப்பராக ஒரே சைஸாக உங்களால் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். பார்க்கும் போது அவங்க கடையில் மாட்டி வைக்கும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் பண்ணணுங்க. ஸோ இது பேக்கிங் உங்களுக்கு பண்ண தெரியல எப்படின்ற ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு அது வேணால் தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி நான் 320 ரூபா நமக்கு வந்துட்டு
டோட்டலாக விற்கிறதுலேருந்து கிடைக்குதுன்னா 135 ரூபா வந்து நமக்கு செலவு. ஸோ 135 ரூபா செலவு மைனஸ் பண்ணிட்டோம்னா 185 ரூபா கிட்ட ஒரு கிலோவுக்கு நம்மளால் வந்து இதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ 2 கிலோ வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா 8 அட்டைங்க, நார்மலாக 10 அட்டை 20 அட்டை அந்த மாதிரி ஒரு கடைங்களுக்கு போடுவாங்க, நம்ம வந்து ஒரு 8 அட்டன் கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ 2 கிலோ ஒரு கடைக்கு, அப்போ 2 கிலோ வருதுன்னா 370 ரூபா கிட்ட நமக்கு வந்துட்டு லாபம் மட்டும் ஒரு எல்லாமே போக. ஸோ இதை எப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் மாசத்தில் அந்த மாதிரி வந்து நீங்கள் பிரிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறது மூலயமா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ 20 ஷாப்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 20 ஷாப்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 2 கிலோ ஒரு கடையில் அப்படின்னா, இப்போது ஒரு கடையில் இன்றைக்கி 2 கிலோ கொடுக்குறீங்க, நாளைக்கு போய் அதே கடையில் கொடுக்க முடியுமா? வாங்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அந்த 2 கிலோனா 8 அட்டை, 8 அட்டையும் நம்ம வந்து 3000 அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அதில் வந்து நம்ம ஒரு ஒரு பேக்கெட்ஸ் 10 ரூபா பேக்கெட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஒரு சில பேர் ஒரு 4-5 பேக்கெட்ஸ் கேட்கலாம், ஒரு சில பேர் 2 பேக்கெட் கிடைக்கலாம், ஒரு 3 அட்டை 4 உங்களுக்கு திருப்பி மீந்திருக்கலாம். அதனால நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து 10 டேஸ் மட்டும் போடணும். அது 2 நாளைக்கு ஒரு வாட்டியா 3 நாளைக்கு ஒரு வாட்டியா அந்த கடைகளில் போய் பார்த்துட்டு வரணும். நீங்கள் பார்த்துட்டு வந்து தான் வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட் டேஸ், அதாவது இன்றைக்கி போட்டுறீங்கன்னா நாளைக்கு விட்டுருங்க, நாளைக்கு விட்டுட்டு அடுத்த நாள் கழிச்சு எவ்வளோ அட்டை இருக்குது திருப்பி எதனா தேவையா அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா உங்களால் வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு 10 நாள்னு கணக்கு வச்சுக்கிட்டீங்க, ஒரு 20 கடை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 74,000 ருபீஸ் கிட்ட, ஒரு 4,000 கூட விட்டுருங்க, நீங்கள் போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டு உங்களுக்கு பெட்ரோல் சார்ஜஸ் ஸோ இதெல்லாம் போனால் கூட அட்லீஸ்ட் வந்து ஒரு 50,000 உங்களால் மார்ஜின் எடுக்க முடியுங்க. நம்ம கேட்குறதுக்கு வந்து இதுலேருந்து இப்படியே பண்ண முடியுமா எடுக்க முடியுமான்னு நீங்கள் யோசிப்பீங்க, பட் கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து இந்த அளவுக்கு எடுக்க முடியும். ஹோல்சேலில் எங்கே கிடைக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து மூவ்மெண்ட் ஆகக்கூடியது. ஏன்னா நிறைய பேர் ஒன்றும் மார்க்கெட்டிங் கிடையாது, அதுவும் இந்த மாதிரி டைமில் இப்போ ஊருங்களெல்லாம் வருது, டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி எல்லாம் அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனைகள்னால நீங்கள் லோக்கல் கடைகளில் ஈஸியாக வந்து இந்த மாதிரி டைமில் வந்து உங்களால் மார்க்கெட்டிங் பண்ணிட முடியும். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த சரம் மாதிரியே உங்களுக்கு காட்டணும், அந்த மாதிரி உங்களுக்கு போஸ்ட் பண்ண வீடியோஸ்னால் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி உங்களுக்கு போடுறேன். என்னென்ன டைப் ஆஃப் இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்டி கடைங்களுக்கு போடக்கூடிய பிஸ்னஸ், இதெல்லாம் ஒரு சிறு தொழிலுங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட்டில் ஸ்கீம்ஸ்லாம் இப்போ கொடுத்துருக்காங்க, 20,000-50,000 வந்து உங்களுக்கு லோன்ஸாக. ஸோ அந்த மாதிரி லோன்ஸ் எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்கு முதலீடுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா கிலோவே உங்களுக்கு 120-130 வருதுன்னா ஹோல்சேலில் எடுக்கிறீங்கன்னா 10 கிலோ 20 கிலோ எடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரினா ஒரு 1,300 ரூபா 2,000 ரூபா பேக்கிங்கோடு சேர்த்து, ஸோ இவ்வளோ தான் ஒரு 2,000 ருபீஸ் உங்களால் வைக்க முடியுது அப்படின்னா தாராளமாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 5,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். யாராச்சும் குறைஞ்ச முதலீடு வச்சு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு ரீபேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்கள் வீட்டிலேருந்தே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை, எஃப்எஸ்ஐ லைசன்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ பேச்சம்பழம் வந்துட்டு அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் வச்சிருப்பாங்க தான். ஸோ அந்த லைசன்ஸே யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு பேக்கிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பேக்கிங்கை நம்ம பிரேக் பண்ணிட்டோம், அதாவது அதை பிரிச்சிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம வந்து பேக்கிங்க்கு எஃப்எஸ்ஐ போட்டாகணும். உங்களுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப கம்மி, 500 ருபீஸ் ஒரு 1,000 ருபீஸ்க்குள்ளே தான் எஃப்எஸ்ஐயே ஆகும், அவ்வளோதான். நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிடலாம். அதுவும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்மளோட வெப்சைட்லேயே நான் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸி தான் உங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஒரு டைப் ரீபேக்கிங்க்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும், மற்ற டைப் என்ன இது கூட கலந்து நீங்கள் ரீபேக்கிங்ஸ் பண்ணாலுமே ஈஸியாக வந்து எடுத்துப்பாங்க. ப்ரொஃபஷனலாக நிறைய பேர் வந்து அஃப்கோர்ஸ் பண்ணுறாங்க, எதுவுமே அந்த மாதிரி எஃப்எஸ்ஐஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நார்மலாக போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இந்த பிஸ்னஸ் நல்லா ஷைன் ஆகணும், நிறைய கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஓன் பிராண்ட்ஸில் போடுறது. இப்போ அஜ்வா டேட்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்படுறீங்க, கிலோ வந்து நல்ல காஸ்ட்லியஸ்ட்டு டேட்ஸ் அது, அதே போல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கிங்ஸில் போட்டு அதுக்கப்புறம் 1/2 கிலோ, 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 1 கேஜி வாங்கினா 1/2 கேஜி ஃப்ரீ, இந்த மாதிரிலாம் நீங்கள் பெருசாக எடுத்துகிட்டு போகலாம் இந்த பிஸ்னஸ். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் இந்த டேட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா 200 ரூபா 250 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு 1/2 கிலோவே அந்த மாதிரி, ஒரு 1/2 கிலோ வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீ, இந்த மாதிரிலாம் பேக்கேஜும் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியும் நெக்ஸ்ட்டு லெவலாக இந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக தான் இனிஷியலாக சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி கடையை பிடிச்சிடுங்க போதும். ஒரு வாட்டி கடையை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா போதும், இது போல் நிறைய சின்ன 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 சிறு தொழில்கள் நிறைய இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ண முடியுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதே போல் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ.